அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். விரட்டேறியப்பட்ட சைத்தானின் தீங்கி விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய பழைய பேர் வந்து கோகுல். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இப்போ இஸ்லாத்தியத்துக்கு அப்புறம் என்னுடைய பேர் வந்து முகமது அனஸ். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டி நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், இஸ்லாத்தில் புதிது புதிதாக நுழைக்கப்பட்ட அனைத்தும் வழியேடுகள், அவ்வழியேடுகள் நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் பாதுகாப்பு தருவானாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கோபம். இந்த கோபம்னா எப்படின்னா, என்னப்பா முளைச்சி மூணு இலை உடலை இப்படி கோவப்படுதான் அப்படின்னு சொல்கிற வயசில் இருந்து மரணப்படைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே கோபம் வரக்கூடியவங்க தான் இருக்கும். இந்த கோபம் வந்து எல்லா மக்களுக்குமே சரளமாக வரக்கூடியதான். ஏன்னா நம்மளே நிறைய நியூஸ்லலாம் கேட்டிருப்போம், கணவன் வந்து ஆத்திரத்தில் வந்து மனைவி அடித்து கொலை பண்ணிட்டாங்க, அண்ணன் வந்து தங்கச்சி அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எல்லாமே என்னென்னா கோபம் ஆத்திரம் எல்லாமே ஒன்று தான். அப்போது இஸ்லாத்தில் வந்து இந்த கோபங்கிறது வந்து நீங்கள் எக்காரணத்து கொண்டும் கோவப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் வந்து இஸ்லாத்தில் வந்து நீங்கள் பொறுமையை கையாளுங்க, ஏன்னா பொறுமை தான் உங்களுக்கான வெற்றியை வந்து வழிவகுத்து கொடுக்கும் அப்படிங்க. அப்போ இந்த கோபம் வந்து யாருடைய பண்புனா சைத்தான்றது வரக்கூடிய பண்பு. சைத்தான் வந்து எப்படியாப்பட்டவன்னா, ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து இவனை வந்து தீமையை பக்கம் கொண்டு போகணுன்னா டைரெக்டாக வந்து கொடுத்துருமாண்ணா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவான். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஒரு அண்ணிய ஆணும் ஒரு அண்ணியை பெண்ணும் பழகுறாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இஸ்லாம் வந்து அதிலே வந்து முற்றுகையிடுது. என்னென்னா முதல் பார்வை தான் உங்களுடைய பார்வை, அடுத்த பார்வை வந்து சைத்தானுடைய பார்வை, அதனால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தான் கொண்டு போவோம். சார் பார்க்க மட்டும்தானே செய்கிறோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம், சரி இட்டு பேச மட்டும்தானே செய்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகாத காரியங்கள் நடக்கும். இப்படிங்கிற பட்சத்தில் சைத்தானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மளை வெளிக்கெடுப்பான். அப்போது இதை பற்றி இஸ்லாத்தில் வந்து நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடியார் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்குறப்போ ஒரு சிறந்த அமல் என்னென்னு என்ட சொல்லுங்களேன் அப்படிங்க சொல்கிறப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அது வந்து யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோ, கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் வந்து வாக்களிக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த கோபத்துக்கு வந்து கட்டுப்படுத்துறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னு நம்ம இதனால் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோபத்தை பற்றி அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து ஒரு நபியோட வரலாறு எடுத்து சொல்கிறான். எல்லாருக்குமே தெரியும் யூனுஸ் அலைஹி வஸலாம், அவர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதான நிலவட்டமாக. யூனுஸ் நபி காலகட்டத்தில் வந்து அந்த நபி அவர் தூதர் தான், நம்ம சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்களை போன்று நமக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி தான் யூனுஸ் நபி. அந்த நபி வந்து இஸ்லாத்தை ஏற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கிறப்போ எந்த மக்களுமே செவி கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை, அல்லாவையும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை, அந்த நபியும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லாதப்போ அல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பிரார்த்தனை எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன், ஒன்றிய மட்டும் வணங்குங்க, வேற அவனுக்கு இணையாக வேற யாரையும் வைக்காதீங்க அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க, அதனால் நீ இந்த ஊர்வாசிகளை வந்து நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து யூனுஸ் நபி பிரார்த்தனை ஏது மேகங்களை கொண்டு அழிக்க வரான். அப்போ அந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இறைவன் வந்து நம்ம மேலே கோவப்பட்டு அழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லோரும் கையை மேலே தூக்கியிருந்தாங்க. இறைவா நான் பண்ண தப்பு, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நான் உன்னை ஏற்றுக்கிடுவோம், உன்னோட தூதரை ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லிட்டு பாவனுக்கு கேட்டுதாங்க.
இறைவன் வந்து 70 தாய் பாசம் கொண்டான். ஏன்னா அவன் வந்து அவன் சொல்கிறான், எனக்கு இணைவிக்காத பாவங்களை தவிர என்ன பாவம் இருந்தாலும் நான் மன்னிச்சிருவேன். நீங்கள் பாவம் இப்போ கேட்டா அப்படிங்க, இணைவிப்பாக இருந்தாலுமே ஒரு தடவை நம்ம தெரியாமல் பண்ணிட்டா கூட அவன் மன்னிச்சிருவான் அப்படிங்க. ஏன்னா மன்னிப்பு கொடுக்கறது வந்து இறைவனுடைய கையில் இருக்கும். இந்த மன்னிக்கிற விஷயத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களில் வந்து ஒரு என்னென்னா, ஒரு மனிதர் வந்து தொழுகைக்கு வராமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு அடியார் வந்து கூப்பிடுவாராம், தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொன்னே, இல்லை நான் வரல நீங்கள் போய்ட்டு வந்துடனோடனே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நாசம் போயிட்ட, அல்லாஹ்வை நீ மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த சகாபி வந்து தொலை வராத சகாபியை பார்த்து சத்தம் போட்டுருவான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அல்லாஹ் வந்து செய்தியை சொல்லி காமிக்கான். மறுமையினால் வந்து அந்த அடியாரை வந்து பிடிச்சி கேட்பானான், என்னுடைய மன்னிப்பை வந்து கொடுக்கணும் கொடுக்க முடியாதுன்னு நீ எப்படி தீர்மானிக்கலாம்? நான் தான் ஒரு அடியானை வந்து மன்னிப்பேன், ஒரு அடியானை வந்து தண்டிப்பேன், அந்த தகுதி நான் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். அப்போ இப்படி வந்து அந்த மக்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து பாமுனிப்பு தேடுதாங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு நான் உனக்கு ஏற்றுக்கொடுவேன், உன்னோட தூதரை ஏற்றுக்கொடுன்னு சொன்னோடனே இறைவன் வந்து எல்லாத்தையும் மன்னித்து அந்த ஊர்வாசிகளை அழிக்காமல் விட்டுருவான். அப்போ கொஞ்ச நாள் கழித்து யூனுஸ் நபி வந்து மறுபடி யூனுஸ் அலைஹிஸ் ஸலாம் வந்து திரும்பி வர்றப்போ அந்த ஊர்வாசிகள்லாம் அவங்க எப்போது மாதிரி வழக்கம் போல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, என்னடா நம்ம இந்த ஊர் மக்களை வந்து அழிச்சிருன்னு இறைவன்கிட்ட சொல்லிட்டு போகணும், ஆனால் இந்த மக்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே கோவப்பட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கப்பலில் ஏறி போயிடுவாங்க. கப்பலில் பயணிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய அலையால் கப்பல் வந்து தள்ளாடும். அப்போது அங்கே உள்ள எல்லா மக்களும் பொதுவாக இப்போ யாரையும் நியாயமான முறையில் யாரையும் தூக்கி கடலில் போட முடியாதா, அதனால் சீட்டு குளிக்குவாங்க. சீட்டு குளிக்கி போடுறப்போ மொதல் பேர் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் நபி பேர் வரும். சரிட்டு அடுத்தும் குளிக்க போடுன்னு சொல்லிட்டு அடுத்து குளிக்க போடுவாங்க, மறுபடியும் யூனுஸ் நபி பேர் வரும். சரி இன்னொரு வாக்க குளிக்க போடுன்னு சொல்லிட்டு மூணு தடவை குளிக்க போடுவாங்க, மூணு தடவையும் யூனுஸ் நபி பேர் தான் வரும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, யூனுஸ் நபி தூக்கி கடலில் போட்டுருவாங்க. ஏன்னா கப்பலில் ஆடுது, வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் தூக்கி போட்டக்கப்புறம் மறுபடியும் ஆடுனால சீட்டு குளிக்க போடுவாங்க. அந்த சீட்டு குளிக்க போடுறப்போ யூனுஸ் நபி பேர் வரும். யூனுஸ் நபி தூக்கி கடலில் போட்டோடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து முழுங்கிடும். அந்த திமிங்கலம் இதில் அல்லாஹ்வுடைய அத்தாச்சு மீன் வயிற்றுக்குள்ளே போயும் அல்லாஹ் வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட அவங்கள வந்து உயிரோடு வாழ வச்சு அடுத்து கரையில் வந்து கக்க வச்சிருக்கும். இது சாத்தியமானு பார்த்தா அல்லாஹ்வால எல்லாமே முடியும். அப்போ மீன் வயிற்றுல இருக்கிறப்ப தான் யோசிச்சு பார்க்காங்க, நம்ம வந்து அல்லாஹ் மேலே கோவப்பட்டு வந்துட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன். அந்த பிரார்த்தனை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இறைவன் வந்து அந்த மீன் வயிற்றுலேருந்து யூனுஸ் நபி வந்து வெளியே கொண்டாரு. அப்போ இது என்னென்னா கோபம், யூனுஸ் நபி மட்டும் பொறுமையாக இறைவன்கிட்ட வந்து நான் அவங்க கேட்டிருக்கலாம், நான் வந்து அழிக்க சொன்னேன் நீ ஏன் அழிக்கலன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அவங்க கோவப்பட்டனால அவங்களுக்கு வந்து இந்த விபரீதம் நடந்துட்டு எல்லாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவங்கள மறுபடியும் கரைக்கு கொண்டு வந்தோம். இதே மாதிரி தான் ஒரு கோபம் வந்து ஒரு மனுஷனே அழிச்சிடும். எப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்கன்னா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சைத்தான் வந்து ஒரு வெறுப்பை கோபத்தை வந்து அவங்கள்ட்ட போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஈஸியாக ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சிடுவான். அப்போ இதை பற்றி இந்த கோபத்தை பற்றி இன்றைக்குள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நானாம் கோபம் வந்தால் டிவி பீரோ கண்ணாடி ஃபோனெல்லாம் அடித்து பறக்க விட்ருவேன், என்னையெல்லாம் கோபத்தில் மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு தூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ சொல்கிறாங்க, கோபப்படுறப்போ கோபத்தை வந்து காட்டுறவன் வந்து ஒரு வீரன் கிடையாது, மாறாக அதை யார் அடக்கி கொள்கிறாங்களோ அவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்க. இந்த கோபத்தை பற்றி இஸ்லாத்தில் வந்து டீப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா அதான் ஆரம்பமே, இன்றைக்கி ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் பிரிகிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் கோவப்பட்டு ஒரு தகாத வார்த்தையை விட்டுறதுனால அவங்களுக்கும் என்ன இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒதுங்கிடுறாங்க, இவங்களும் ஒதுங்கிறாங்க. இதனாலே சைத்தானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள்களை வந்து பிரிக்கணும், அதான் அவனுடைய வேலை. அதேமாதிரி எடுத்துக்கிட்டோம்னா திருமிதியில் வந்து 1822 வந்து அபுதர் அலி அவங்க அறிவிக்காங்க,
சொர்க்கத்தினுடைய சிறந்த வாசலில் ஒரு வாசல் வந்து உங்களுடைய தந்தை அப்படிங்கிறது. அந்த வாசல் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய தந்தையை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, அந்த வாசல் வேண்டாம்னா நீங்கள் வந்து அதை வீணாக்கிடுங்க அப்படின்னு. இப்போது இஸ்லாத்தில் வந்து எப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே, கணவன் மனைவிக்கிட்ட, மனைவி கணவன் கணவன்கிட்ட, குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட, பெற்றோர்கள் குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் எல்லாத்தையுமே இஸ்லாம் வந்து போதிக்கிது நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம பெத்த தகப்பங்கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த பைக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த பைக்கு வாங்கி கொடுத்தா இவன் போகிற போக்குக்கு எங்கேயா விழுந்துருவான், இன்னொன்று நம்மக்கிட்ட காசும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. காசை விட தான் புள்ள உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டெலாம் நிறைய பேர்லாம் ஒருத்தனை நான் பார்த்துருக்கேன், இப்படி வண்டி கேட்டு அடம் பிடிச்சி வாங்கி வீட்டிலலாம் சத்தம் போட்டு அவங்க அம்மாலாம் தகத வார்த்தையில் கேட்டு அவங்க அப்பாவெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப செல்லணும். எப்படின்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே அவன் சைக்கிள் வேணும்னு அழுது கிணத்துல தான் காலை தூக்கி போட்டான், அந்த கிணத்து கிளறி விளிம்பு இருக்குல்ல அதில் தான் காலை தூக்கி போட்டான். உடனே அவங்க அம்மா வந்தாங்க, அவனை அப்படியே ஆட்டோவில் கூட்டு போய் சைக்கிள் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவன் காலேஜ் படிக்கிறப்போ வண்டி கேட்டு அழுது அந்த வண்டி வாங்கி அவனும் மம்பா போயிட்டான், அந்த வண்டியை அவன் கைவிட்டு போயிட்டு. எந்த ஒன்றுமே நம்ம வந்து அடம் முடித்தா அது வந்து நிலச்சி நிற்காது, நான் அப்போ தான் நினச்சேன் ரொம்ப அடம் முடித்தான், ரொம்ப அவங்க வீட்டில் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தான். அப்போது அதே மாதிரி தான் இந்த அப்பவும் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அந்த தந்தைகிட்டையும் சரி மகன்கிட்டையும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் பிரிவை ஏற்படுத்தி விட்ருவோம். அதே மாதிரி தான் கணவன் மனைவி இதேமாரி குடும்பத்துக்குள்ளே வந்து சைதான் வந்து ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தி விட்ருவோம். அதனால் இந்த கோபத்தை வந்து மோஸ்ட்லி கட்டுப்படுத்த ரொம்ப நல்லது. இதை தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் கோபப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையை கொண்டு தொலையை கொண்டு என்கிட்ட உதவி கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் பதிலளிங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன். நேற்று நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டுருந்தேன். அப்போது ஏத்தாப்பில் ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணி போகிறப்ப என் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கியப்பா அப்படின்னாரு. உடனே சிரித்தேன், திருப்பி சொல்லுங்க சொன்னேன், சந்தோஷமாக இருக்கிய எப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், படைத்த ஒரே இறைவன் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் கண்ணத்தை கிழிச்சு கண்ணத்தை கிள்ளினார், கிள்ளி உன்னை அடுத்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னாரு. இல்லை இப்போ நான் காலேஜ் போகிறேன், நான் இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம், நீங்கள் சில ஃப்ரீயாக இருக்கிறப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டு ஒரே இறைவனை சிந்திச்சு பாருங்கள், இப்படி கிளாஸ் நடக்கும் சில தாம்பரத்துக்கு முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டேன். இப்போ என்னென்னா எல்லாத்துக்குமே நிம்மதி, நிம்மதிங்கிறது வந்து நான் பல தடவை சொல்லியிருப்பேன், இந்த குர்ஆனில் மட்டும்தான் இருக்குது, அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட இந்த வேதம் இதில் மட்டும்தான் நிம்மதி இருக்குது. நீங்கள் ஒரு முறை இன்ஷாலா படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எங்கே தான் போனாலும் நிம்மதிங்கிறது கிடையாது. இதை ஏன் படிக்கணும்னா, இதை படிக்கிறப்போ இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்போ வந்து நம்ம வரக்கூடிய பிரச்சனை வந்து உடம்பால் தாங்க முடியாது, மனசால் தான் தாங்க முடியும், அந்த மனசுக்கான மருந்து தான் இந்த குர்ஆன். அதனால் இந்த குர்ஆனை வந்து எல்லோரும் தயவு செஞ்சு ஒருக்க படித்து பாருங்கள், உங்களுக்கான இறைவனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இறைவனை தேர்ந்தெடுக்கிற முறையில் வந்து பல பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே சயின்ஸு, இது எல்லாமே தானாக உருவாயிடுச்சு அப்படிம்பாங்க. எப்படி தானாக உருவாயிடுச்சு, இப்போ அந்த இரு கடலை வந்து நான் வந்து ஒன்று சேர்க்கேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான், 1400 வருடங்களுக்கு முன்னாடி இறைவன் சொல்கிறான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 வருடம் 300 வருடம் 400 வருடம் முன்னாடி போனால் கூட கல்வி அறிவுங்கிறது யாருக்குமே கிடையாது. அப்போ எப்படி இது கூட நம்ம சிந்திக்க மாட்டோம்னா, நம்மளுடைய மூளையை வந்து நம்ம கழுத்து தான் வச்சுருக்கோம் அர்த்தம். 1100 வருஷம் முன்னாடி யார் இப்படி சொல்லியிருப்பா, அந்த இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் தெரிஞ்சிருக்காது, இறைவன் அந்த அப்போ கேமரா சேட்டலைட்டு சர்வர் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி ஒரு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சு யார் கற்றுக் கொடுத்துருப்பா, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். தானாக எந்த ஒரு பொருளும் உருவாகாது, யாராவது ஒரு படைப்பாளம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்மளாக இருந்தாலுமே ஒரு பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு ஓனர் நம்ம தான். அதே மாதிரி தான் நம்மளெல்லாம் படைத்தது ஒரே ஒரு இறைவனாக தான் இருக்க முடியும். இறைவன் சொல்கிறான், நிச்சயமாக உங்களில் யார் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக தவிர நான் வாழ்வையும் மரணத்தையும் படைக்கவில்லை அப்படின்னு. ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த குர்ஆனை தயவு செஞ்சு படித்து பாருங்கள். இந்த குர்ஆனை வந்து ஒளி செஞ்சு தொடணும், குளிச்சுட்டு தொடணும், சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தொடணும், முஸ்லீம்கள் மட்டும்தான் தொடணும், மற்ற யாரும் தொடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து இன்ஷாலா கனெக்ட் பண்ணுங்கள்.
இறைவன் நாடினால் நேர வழி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். நரக வேதனை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாவல் தருவானாக என்று கூறியவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாயிருந்த வானலில் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.